ஏப்ரல் 15, 1912 அதிகாலை 2:20 மணிக்கு இதுவரைக்கும் கட்டின கப்பல்கள்ல ரொம்பவே ஆடம்பரமானது மட்டும் இல்லாம ரொம்பவே பாதுகாப்பான கப்பல்ல ஒண்ணுன்னு சொன்னது, ஒரு பனிப்பாறையில மோதி நியூ ஃபவுண்ட்லேண்ட் கடற்கரையில மூழ்கி கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த டைம்ல உலகத்திலேயே ரொம்ப பெரிய பயணிகள் கப்பலான டைட்டானிக் இங்கிலாந்துல இருக்கிற சவுத்தாம்ப்டன்ல இருந்து நியூயார்க் சிட்டி வரைக்கும் போறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயம் வந்து 1998 கேட் வின்ஸ்லெட்டும் லியோனார்டோ டிகாப்ரியோவும் நடிச்சு ரிலீஸ் ஆன டைட்டானிக் படம் மூலமா மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஜேம்ஸ் கேமரூன் இந்த படத்தை எல்லாருக்கும் புரியுற மாதிரி அமேசிங்கான லவ் ஸ்டோரி மூலமா சொல்லி முடிச்சிட்டாரு. பட் உண்மை என்னன்னா, ஏப்ரல் 15, 1912 நடந்த அந்த சோகம் ஜேம்ஸ் கேமரூன் சொன்ன லவ் ஸ்டோரியை விட ரொம்பவே சுவாரஸ்யமானதுங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ டைட்டானிக் பத்தி பலருக்கும் தெரியாத சில உண்மைகளை இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். 20ஆம் நூற்றாண்டுகளில் ஆரம்ப டைட்டானிக் கப்பல் தான் உலகத்திலேயே ரொம்ப பெரிய பயணிகள் கப்பலாக இருந்துச்சுங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். இதோட லென்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 882 அடி. பூமியில் மனுஷங்களால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய பொருள்னு கூட சொல்கிறாங்க. இவ்வளோ பெருமை வாய்ந்த இந்த கப்பல் இப்போ அட்லாண்டிக் பெருங்கடலில் கிட்டத்தட்ட 12,500 அடி ஆழத்தில் இருக்குங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். டைட்டானிக் கப்பல் ஒரு நாள் ஃபுல்லாக ஓடணும்னா ஆவரேஜாக 600 டன் நிலக்கரிகளை எரிக்கணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 176 ஆண்கள் இருக்கிற ஒரு டீம் 24 மணி நேரமும் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த 24 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 100 டன் சாம்பலை கடல்ல கொட்டியிருக்காங்கன்றது நோட் பண்ண வேண்டிய விஷயம். இந்த கப்பல்ல டிராவல் பண்ண ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர்ஸ்க்காக கிட்டத்தட்ட 20,000 பீர் பாட்டில்ஸும் 1,500 வைன் பாட்டில்ஸும் 8,000 சுருட்டு பாக்கெட்டுகளையும் வச்சிருந்தாங்க. டைட்டானிக் கப்பல்ல கிட்டத்தட்ட 2,200 பேர் டிராவல் பண்ணதா சொல்றாங்க. பட் இந்த விபத்தில் வெறும் 32% பேர் தான் தப்பிச்சிருக்காங்கன்றது நோட் பண்ண வேண்டிய விஷயம். மற்ற கப்பலில் இருந்ததை விட டைட்டானிக் கப்பலில் 3rd class பேசஞ்சர்ஸ் தங்குற இடம் ரொம்பவே பெட்டராக இருந்தாலும் ரொம்பவே கஷ்டம்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா டைட்டானிக் கப்பலில் கிட்டத்தட்ட 700 லிருந்து 1,000 பேர் வரைக்கும் 3rd class டிராவல் பண்ணாங்க. இவங்க எல்லாரும் குளிக்கிறதுக்கு வெறும் 2 bath tub மட்டும்தாங்க இருந்திருக்கு. பேசஞ்சர்ஸையும் க்ரூ மெம்பர்ஸையும் சேர்த்து அதிகபட்சமாக 3,547 பேர் டிராவல் பண்ணக்கூடிய இந்த பிரம்மாண்டமான கப்பலில் வெறும் 16 wooden lifeboats 4 collapsible boats தான் கொண்டு போயிருக்காங்க. இதில் அதிகபட்சமாக 1,178 பேர் மட்டும்தான் போக முடியுங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். வடக்கு அயர்லாண்டில் இருக்கிற பெல்ஃபாஸ்ட்டுங்கிற இடத்துல கிட்டத்தட்ட 26 மாதம் கட்டினது தான் ஆர்எம்எஸ் டைட்டானிக். இந்த கப்பலை கட்டி முடிக்கிறதுக்குள்ள 246 பேருக்கு பலமா அடிபட்டது மட்டும் இல்லாம 2 பேர் இறந்தும் போயிருக்காங்கன்றது நோட் பண்ண வேண்டிய விஷயம். டைட்டானிக் கப்பல் இருந்து தப்பிச்ச ஆக்ட்ரஸ் டொரோத்தி கிப்சன் சேவ்டு ஃப்ரம் தி டைட்டானிக்ங்கிற படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் கப்பல் மூழ்கி 1 மாசத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆயிருக்கு. May 31, 1911 இந்த கப்பலை லகான் ரிவர்ல லான்ச் பண்றதை பாக்குறதுக்காக கிட்டத்தட்ட 100,000 பேர் வந்திருந்தாங்க. கப்பலை ஸ்லிப்வேல இருந்து ஈஸியா தண்ணிக்குள்ள இறக்கிறதுக்காக 22 டன் சோப்பையும் ஆடு மாடு இறைச்சிகள் இருந்து கிடைக்கிற கொழுப்புகளையும் யூஸ் பண்ணிருக்காங்க. கப்பல்ல இருந்த 885 பணியாளர்கள்ல வெறும் 23 பேர் மட்டும்தான் பெண்கள். அதுல 699 பேர் சவுத்தாம்ப்டன்ல ஏறியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர்ஸ்க்கு கடைசியா கொடுத்த இரவு உணவுல கிட்டத்தட்ட 11 வகைகள் இருந்திருக்குன்றது நோட் பண்ண வேண்டிய விஷயம். அமெரிக்கன் பிஸ்னஸ் மேனான ஜான் ஜேக்கப் ஆஸ்டர் ஃபோருங்கிறவர் தான் டைட்டானிக் கப்பல்லையே ரொம்ப பெரிய பணக்காரர்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு அவரோட மொத்த சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட $85 மில்லியன் இருந்திருக்கு. அதோட இன்னைக்கு மதிப்பு பார்த்தீங்கன்னா சுமார் $2 பில்லியன் இருக்கும்னு சொல்கிறாங்க. கப்பல் பனிப்பாறையில் மோதினதுக்கப்புறம் அவருக்கு மதுபானம் கொண்டு வந்து கொடுத்த பணியாளர்கிட்ட, நான் ஐஸ் கியூப்ஸ் தானே கேட்டேன், பட் நீங்கள் இவ்வளோ பெருசாக கொண்டு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு அந்த சுச்சுவேஷன்லையும் சிரிக்க வைக்க ட்ரை பண்ணியிருக்காரு. டைட்டானிக் கப்பலில் டிராவல் பண்ணுறதுக்காக நிறைய பேர் டிக்கெட்ஸை வச்சுருந்தாங்க. பட் உண்மை என்னென்னா டிக்கெட் வச்சுருந்த எல்லாருமே டிராவல் பண்ணலங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். டைட்டானிக் பேரழிவுலேருந்து தப்பிச்சவங்களில் கடைசியாக இறந்து போனது 97 வயசான மெல்வினா டீன்கிறவங்க தான். இவங்க May 31, 2009 தான் இறந்துருக்காங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா டைட்டானிக் கப்பல் மூழ்கும் போது இவங்க வெறும் 2 மாத குழந்தையாக இருந்திருக்காங்க. April 14, 1912 அன்னைக்கு 11:40 ஃப்ரெட்ரிக் ஃப்ளீட்டுங்கிற க்ரூ மெம்பர் தான் ஃபர்ஸ்ட் பனிப்பாறையை பார்த்துருக்காரு. பட் பாவம் கப்பல் பனிப்பாறையில் மோதுறதுக்கு வெறும் 30 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி தான் பார்த்துருக்காரு. நார்மலாக கப்பலில் ட்ராவல் பண்ணுறவங்க கண்டிப்பாக பைனாகுலர்ஸ் வச்சுருப்பாங்க. பட் அவ்வளோ பெரிய டைட்டானிக் கப்பலில் ஒரு பைனாகுலர் இல்லைங்கிறது தான் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. கப்பல் போயிட்டுருக்கும்போது பனிப்பாறைகள் இருக்குங்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6 எச்சரிக்கைகள் வந்திருக்குன்றது நோட் பண்ண வேண்டிய விஷயம்.
டைட்டானிக் கப்பல் மோதின பனிப்பாறை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 feet ஹைட் இருக்குன்னு சொல்கிறாங்க. கப்பலோட அடிபாகத்தில் மோதினதுனால ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 400 tons அளவு தண்ணி கப்பலுக்குள்ளே ரொம்பவே வேகமாக வந்திருக்கு. April 15, 1912 அதிகாலை சரியாக 2:20 கப்பல் ரெண்டாக உடஞ்சி கப்பலில் இருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையும் கடலுக்குள்ளே அனுப்பிடுச்சு. அந்த டைமில் கடல் தண்ணியோட வெப்பநிலை ஆவரேஜாக -2°C இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த தண்ணியில் விழுந்த மக்கள் மேக்ஸிமம் 15 minutes வரைக்கும் தான் உயிரோடு இருக்க முடியுங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். கப்பல் மூழ்கினதுக்கப்புறம் சார்லஸ் ஜோகின்கிற பேக்கரிமேன் மட்டும் 2.5 hours மேலே இந்த ஐஸ் தண்ணியில் உயிரோடு இருந்திருக்கிறத நினச்சா ரொம்பவே ஆச்சரியமாக தாங்க இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா இவர் பாக்கெட்டில் வச்சுருந்த விஸ்கியை குடிச்சிட்டே இருந்ததால் தான் இவருக்கு குளிரே தெரிலன்னு சொல்கிறாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, கப்பலில் ட்ராவல் பண்ணவங்களில் 26 ஹனிமூன் கப்பிள்ஸுங்கிறது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பே இல்லைன்னு தாங்க சொல்லணும். கப்பல் பனிப்பாறையில் இடித்ததுக்கப்புறம் பேசஞ்சர்ஸ் யாரும் பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 2 hours மேலே அங்கே இருந்த இசைக்கலைஞர்கள்லாம் மியூசிக் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. டைட்டானிக் கப்பல் ஆபத்தில் இருந்த டைமில் பக்கத்தில் எதுவும் கப்பல்கள் கிட்ட உதவி கேட்கலான்னு பார்த்தப்போ பக்கத்தில் SS கலிஃபோர்னியன் கப்பல் இருந்திருக்கு. அவங்க கிட்ட ரேடியோ சிக்னல் மூலமா டைட்டானிக் கப்பல் ஆபத்துல இருக்குன்னு உதவி கேட்டிருக்காங்க. பட் SS கலிஃபோர்னியன் கப்பல் அந்த மெசேஜை இக்னோர் பண்ணிட்டாங்கன்றது நோட் பண்ண வேண்டிய விஷயம். டைட்டானிக் உலகத்திலே ரொம்ப பெரிய கப்பலா இருந்தாலும் கடல்ல மூழ்கின கப்பலை கண்டுபிடிக்க 73 ஆனதுங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஆரம்பத்துல கப்பல் ரெண்டா உடஞ்சு போய் தான் கடலுக்குள்ள மூழ்குச்சுன்னு சொன்னதை யாரும் ஒத்துக்கல. பட் கடலுக்குள்ள இருக்கிற டைட்டானிக் கப்பலை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் கப்பல் ரெண்டா உடஞ்சு போயிருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாங்க. டைட்டானிக்ல டிராவல் பண்ணவங்களில் கிட்டத்தட்ட 1500 மேலே இறந்து போயிட்டாங்கன்றது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த பேரழிவில் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ணவங்கள வெறும் 4 மட்டும்தான் இறந்து போயிருக்காங்கன்றது நோட் பண்ண வேண்டிய விஷயம். டைட்டானிக் விபத்திலிருந்து தப்பிச்ச 700 ஒருத்தர் மட்டும் ஜப்பானை சேர்ந்தவராக இருந்திருக்காரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் தன்னோட நாட்டுக்கு திரும்பி போனப்போ, யாருக்கும் உதவி பண்ணாமல் உங்கள் உயிர் முக்கியம்னு மொதல் ஆளாக தப்பிச்சு வந்திருக்கீங்கன்னு ஜப்பானில் எல்லாரும் மசபூமி ஹொசோனாவை கிண்டல் பண்ணது மட்டும் இல்லாமல் அவரை எல்லாரும் ஒதுக்கியும் வச்சுட்டாங்க. டைட்டானிக் கப்பலை பார்த்தீங்கன்னா அதில் 4 smokestacks இருக்கும். பட் அதில் 3 மட்டும்தான் ஒர்க் ஆகிட்டு இருந்ததாக சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுருக்காங்கன்னு தானே கேட்குறீங்க. ஏன்னா கப்பலோட அழகுக்காக எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்மோக் ஸ்டாக்கை வச்சதாக சொல்கிறாங்க. டைட்டானிக் பற்றி டசன் கணக்கில் டாக்குமெண்ட்ரிஸ் வந்தாலும் ஜேம்ஸ் கேமரூன் ப்ரெசென்ட் பண்ண டைட்டானிக் இன்றைக்கும் அந்த விபத்தை நேரில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு தாங்க சொல்லணும். ஒரு உண்மை என்னென்னா, டைட்டானிக் கப்பலை கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட $7.5 million செலவாயிருந்தாலும் ஜேம்ஸ் கேமரூன் டைரக்ட் பண்ண டைட்டானிக் படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட $200 million செலவாயிருக்குங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். ரொம்பவே செலவு பண்ணது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு எடுத்த படம் தான் டைட்டானிக். பட் அந்த கஷ்டத்துக்கு பலன் கொடுக்குற வகையில் கிட்டத்தட்ட $2 billion மேலே ரிட்டர்ன் வந்தது மட்டும் இல்லாமல் இந்த படம் 11 Oscars வின் பண்ணது ரொம்பவே அமேசிங்கான விஷயம்னு தாங்க சொல்லணும். டைட்டானிக் கப்பல் மூழ்காதுங்கிற ஸ்ட்ராங்கான நம்பிக்கையினாலையும் க்ரூ மெம்பர்ஸோட கவனக்குறைவுனாலையும் கிட்டத்தட்ட 1500 உயிர் அட்லாண்டிக் கடலில் மூழ்கி போயிடுச்சுங்கிறது ரொம்பவே கொடுமையான விஷயம்னு தாங்க சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து சில இன்ட்ரெஸ்டிங்கான உண்மைகளோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே டியூன்ட் வித் அஸ். பை பை.